மேட்டுப்பாளையம் சத்குரு சாய் சேவா சங்கம் கோயிலிருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருக்குது. இது வந்து நாங்கள் வந்துட்டு 1 ஏக்கர் இடம் வாங்கி 2014 ட்ரஸ்ட் ஒன்று, சத்குரு சாய் சேவா சங்கம்ங்கிற ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து 2015 லேண்டு வாங்கி 15 ஆகஸ்ட்டில் கோவில் கட்ட தொடங்கினோம். போன வருஷம் பிப்ரவரி 9 கும்பாபிஷேகம் பண்ணி இது முடி ஃபஸ்ட்டு 1 வருஷம் முடிஞ்சது. போன வாரம் 1 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த கோவில் சார்பாகவும் எங்கள் சத்குரு சாய் சேவா சங்கம் ட்ரஸ்ட் சார்பாகவும் நாங்கள் நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எஜுகேஷன், மெடிக்கல் கேம்ப் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது அது போக இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பித்த நாள் முதல்லிருந்து இன்னைக்கு வர 3 நேரம் நித்திய அன்னதானம் வர்றவங்களுக்கு வயிறார உணவு கொடுத்துட்ருக்கோம். பாபாவுடைய முக்கிய குறிக்கோளே வந்துட்டு அன்னதானம் தான். அதை வந்து நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். முதல்ல ரொம்ப அளவாக இருந்த கூட்டங்கள் இப்பொழுது வந்துட்டு ஒரு வியாழக்கிழமை கிட்டத்தட்ட 7,000-8,000 பேர் தாண்டுது, அந்தளவுக்கு வந்துட்ருக்காங்க. இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வியாழக்கிழமை ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளும் 2 காலையிலையும் இரவும் பஜனை, சாய்பாபா பஜன் நடைபெற்று இருக்குது. அது போக இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற லேடிஸ் வந்து விஷ்ணு சகசர நாமம் ஒரு வாரமும் ரெகுலராக படிச்சுட்ருக்காங்க. அது போக நமக்கு கோவிலுக்குன்னு தனியாக மாடு இருக்குது, அது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் அது கோமாதா பூஜையும் நாங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா சாய் பாபா. சரணமடி என்று வந்த வேளை அன்பு தன்னை பொழிந்தாரே பாபா, பேரன்பு தன்னை பொழிந்தாரே பாபா. தேவனடி தாங்கும் முடி ஜோதி ஏற்றும் வேளை தெய்வம் என ஓடி வரும் நாதா, தெய்வம் என ஓடி வரும் நாதா. என்ன இயேசு என்ன பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ,
மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ? ராமன் என்ன, ரஹீம் என்ன, நானக்கென்ன, இயேசு என்ன, பரமாத்மா பிரதிநிதி என்றாயோ? மதம் என்று குலம் என்று வேறுபாடு எதற்கென்று மானிடர்க்கு உணர்த்த வந்தாயோ? கொடிய விஷம் விழுங்கி பாரில் அருள் பொழிந்த தாயோ, இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ? இருட்டில் ஒளி விளக்கு போல் நின்றாயோ? Thank you.
தாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, புவி காப்பாயே மால் திருவடியே, புவி காப்பாயே மால் திருவடியே, மரணம் உனக்குண்டா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு, உனை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு, மரணம் இது இல்லை யோக நித்திரையே, மரணம் இது இல்லை யோக நித்திரையே, மலர்நாதா உன் மௌனம் எதற்கு, பதில் தர நீவா குருதேவா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா, பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா, உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா, உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா, ஏன் இன்னும் பதில் இல்லை இது முறைதானா, அருளும் சுவாமி நீதானா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, திருவடியே புவி காப்பாயே மால் திருவடியே, மரணம் உனக்குண்டா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, ஓ சாய் கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா, புவி காப்பாயே மால் திருவடியே, புவி காப்பாயே
நம்மால் திருவடியே மரணம் உனக்குண்டா. ஓ சாயி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. உனை காணாத கண்களும் எதற்கு, நீ இல்லாத உயிர் உடல் எதற்கு. மரணம் இது இல்லை யோக நித்திரையே, மரணம் இது இல்லை யோக நித்திரையே. மலர்நாதா உன் மௌனம் எதற்கு, பதில் தர நீவா குருதேவா. ஓ சாயி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா. பாபா பக்தர்கள் வேதனை அது புரியாதா, அழுக்குரல் உந்தன் மனமறியாதா. உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா, உயிர்தான் உருகவே துடிக்கிறோமையா. ஏன் இன்னும் பதில் இல்லை இது முறைதானா, அருளும் சுவாமி நீதானா. ஓ சாயி கண் பாரு தேவா, ஓ பாபா நிலை மாறி நீவா. திருவடியே புவி காப்பாயே மால் திருவடியே, மரணம் உனக்குண்டா. ஓ சாயி கண் பாரு தேவா.